அசோக் உள்ள கூட்டிட்டு போடா. ஸ்வேதாக்கு நான் புரிய வைக்க வேண்டியது நிறைய இருக்கு. அதுக்கு முன்னாடி நீ ஒன்னு புரிஞ்சிக்கணுமா, இந்த குடும்பத்துல எல்லாருக்குமே அசோக்னா உயிர். நீ அவனுக்கு உயிருங்கறப்போ உன்னை விட முக்கியம் இங்க வேற யாரும் கிடையாது. ஸ்வேதா சொல்றாங்கல, நீ உள்ள போ, நான் லக்கேஜ் எடுத்துட்டு வரேன். நீ வா. இந்த வீட்ல நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் நீதான் காரணம். இத பத்தி எப்பயாவது யோசிச்சிருக்கியா? இருந்தா பிரச்சனை, பேசினா பிரச்சனை, நின்னா பிரச்சனை, நடந்தா பிரச்சனை. இப்படி இப்படி ஒரு கெட்ட சக்திய உங்க அம்மா எப்படி பெத்தா? ச்சே, எல்லாம் இப்படிதான் ஸ்வேதா. அப்பப்போ இவளை இப்படிதான் தட்டி வைக்கணும். நீ வா. அம்மா, பாட்டி. ஹாய் ஸ்வேதா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். என்னக்கா சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் இது, இப்படி ஷாக் ரியாக்ஷன் கொடுத்தா? என்ன அன்னிக்கு அவங்க அம்மா அப்பா அவ்வளவு பெரிய விஷயத்துக்கு அப்புறம் கோச்சிட்டு போயிட்டாங்க. இந்த பொண்ணு திடீர்னு இங்க வந்து நின்னா ஏன் ஏதுன்னு கேட்க தான் செய்வாங்க. சாரி தாத்தா, முன்கூட்டியே என்னால சொல்ல முடியல. ஆக்சுவலா ஸ்வேதா வீட்டுல அவங்க அப்பாக்கும் அம்மாக்கும் பெரிய சண்டை. வீட்டுல ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்காம முகம் கொடுத்து பாத்துக்காம ஒரு கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன் தாத்தா. ஸ்வேதாவால அங்க இருக்க முடியல தாத்தா. மனசு சரியில்ல, நான் என்ன செய்யறதுன்னு தெரியலன்னு சொன்னா. அதான் ஒரு ரெண்டு மூணு நாள் எங்க வீட்டுல வந்து இருன்னு நான் தான் கூட்டிட்டு வந்தேன். அறிவு இருக்காடா உனக்கு? இந்த விஷயம் உங்க அப்பா அம்மாக்கு தெரியுமா? அது வந்து அவங்க இங்க வந்து சண்டை போட்டுட்டு போயிருக்கிற நேரத்துல இந்த பொண்ணு இங்க வந்து தங்குறான்ற விஷயம் தெரிஞ்சதுன்னா அவங்க என்ன நினைப்பாங்கன்றது யோசிச்சு பாத்தியாடா. ஏண்டா நீ கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணுன்னு சொல்ற, அவளுக்கு நீயே இப்படி ஒரு கஷ்டத்தை கொடுக்கலாமாடா? அது எனக்கு புரியுது தாத்தா. ஆனா ஃப்ரெண்ட்லியா பேசக்கூட, எனக்கு அசோக்க தவிர எனக்கு வேற யாருமே கிடையாது தாத்தா. எங்க வீட்டுல ரெண்டு நாளா யாருமே சமைக்கல, சாப்பிடல, யாருமே தூங்கல. ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துக்காம பேசிக்காம ஒரு சின்ன ஸ்மைல் கூட இல்லாம எல்லாம் சரியாயிடுமா? எந்த குடும்பத்துல சண்டை சச்சரவு இல்ல, எல்லாம் இருக்கிறது தான் நடக்கிறது தான். ஆனா கசப்பு என்னைக்குமே நிரந்தரம் இல்ல. கரெக்டா சொன்னீங்க பாட்டி, நானும் அதே தான் சொன்னேன். ஒரு ரெண்டு நாள் எங்க வீட்டுல வந்து தங்கினா ஒரு சேஞ்ச் கிடைக்கும், ஒருத்தர் ஒருத்தர் மனசு விட்டு பேசிக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பா இருக்கும். இந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணலான்னு யோசிச்சு பார்க்க டைம் கிடைக்கும் தான் நான் இவளை கூட்டிட்டு வந்தேன். இது இது தப்புனா என்ன மன்னிச்சிருங்க. தப்புதான்டா, அப்படின்னு என்னால சொல்லாம இருக்க முடியாது. கல்யாணத்துக்கு முன்னாடி இப்படி கூட்டிட்டு வரதெல்லாம் நியாயமே இல்ல தெரியுமா? உனக்கே இது புரிய மாட்டேங்குது. அமெரிக்கால போய் படிச்சுட்டு வந்தா நம்ம பண்பாடெல்லாம் மறந்து போயிடுமா? கட்டிக்க போற பொண்ணுங்கறத நீங்க அக்செப்ட் பண்றதுல எனக்கு சந்தோஷம் தான் சித்தி. பட் அவ ஒரு ஃப்ரெண்டு மாதிரி வந்து தங்கிட்டு போனா தப்பு இல்லைன்னு நினைச்சுதான் நான் அவளை வர சொன்னேன். உங்களுக்கு இஷ்டம் இல்லைன்னா சுப்பு இருந்துட்டு போட்டோமே. ஒரு விருந்தாளியா வந்து தங்கறதுல என்ன தப்பு இருக்கு நீயே சொல்லு. அது இல்லக்கா. ஏண்டா சின்ன பொண்ணு மன கஷ்டத்துல இருக்கேன்னு சொல்றா? ரெண்டு மூணு நாள் தானே இங்க இருந்தா அவளுக்கு ஒரு மாறுதலா இருக்கும். நாமளும் அவ கூட பேசி பழகி அவளை புரிஞ்சுக்கிறதுக்கு வசதியா இருக்கும் இல்ல? சரிக்கா, ஒரு விருந்தாளியா தங்கிட்டு போட்டோம். இதுக்கு மேல நான் இதுல சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. என்ன எதுக்கு பாக்குற?
அதான் எல்லாரும் சேர்ந்து முடிவு பண்ணிட்டாங்கல்ல, அப்புறம் என்னோட அபிப்பிராயம் எதுக்கு? என்னவோ பண்ணுங்க. ஆண்டி விடு ஸ்வேதா, எல்லாம் தன்னால சரியாயிடும். நீ முதல்ல வா. காஃபி சாப்பிடுறீங்களா? கேட்டேனா? இப்ப நான் உங்ககிட்ட கேட்டேனா? அதெல்லாம் எனக்கு ஒண்ணு வேண்டாம், போ. டேய் தெளிடி, வெளியில அவ்வளவு கூத்து நடந்துச்சே, உன் காதுல ஏதா விழுந்ததா? இல்லையே, என்ன நடந்தது? என்ன நடந்ததா? இவனுக்கு எதுக்கு இந்த வேலை? அவள எதுக்கு இங்க கூட்டிட்டு வரணும்? அந்த ஸ்வேதாவோட அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் இந்த உலகத்திலேயே இல்லாத சண்டையா? மனசு உடைஞ்சு போய் ஒரு ரெண்டு நாளைக்கு இருந்து தங்கிட்டு போலான்னு முடிவு பண்ணிருக்காளாம். ஊர்லயே இல்லாத கூத்தெல்லாம் இந்த வீட்டுல நடக்கணும்னு என் தலையெழுத்து. வீட்ல சண்டைனா பாவம் அவ மட்டும் என்ன பண்ணுவா? இந்த பாரு, நீ அந்த மாதிரி எல்லாம் பேசாத. எனக்கு அவளை பார்த்தாலே பிடிக்கல. கல்யாணம் ஆகாத பொண்ணு இன்னொருத்தர் வீட்டுல ரெண்டு நாள் வந்து தங்கிட்டு போவேன்னு சொல்லுவாள் அடி. அதுவும் அவங்க அப்பா அம்மாவுக்கு தெரியாம வேற வந்திருக்கா. அவ பண்ணதெல்லாம் சரின்னு பேசுறதுக்கு இந்த வீட்டுல நாலு பேர் ரெடியா வேற இருக்காங்க. நினைச்சாலே எனக்கு குமட்டிக்கிட்டு வருது. ஏன் அப்படி எல்லாம் பேசுறீங்க? ஸ்வேதா அசோக் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு. அவங்க வீட்டுல ஒரு பிரச்சனைனா அவளுக்கு ஆறுதலா இருக்க வேண்டியது அசோக்கோட கடமை தானே. அதனால்தானே அவளை இங்க கூட்டிட்டு வந்திருக்காரு. வீட்டுல இருக்க முடியலன்னு சொல்லி அழுதவள சரி வா ஹோட்டல் போலாம் ரிசார்ட் போலான்னு சொல்லாம கௌரவமா மரியாதையா நம்ம வீட்டுக்கு தானே கூட்டிட்டு வந்திருக்காரு. அதே உங்களுக்கு பாராட்ட தோணல? இந்த பாரு, உங்ககிட்ட போய் சொல்றேன் பாரு, நீ அவ கட்சி தானே. இல்லத்த, நியாயம் எங்க இருக்கோ நான் அந்த பக்கம். ஆமா, அப்படின்னு பெரிய நியாயத்தை கண்டுட்ட? நான் சொல்றேன், இது அநியாயம், இது நடக்க கூடாது, நடக்கவும் நான் விரும்பல. போதுமா? இதே வாய்தான் நாளைக்கு மருமகளையும் கூப்பிடதான் போது, அதையும் நான் பார்க்கதான் போறேன். அப்படியா? இந்த வாய், இந்த வாய் அவளை மருமகளையும் கூப்பிடுமா? அது மட்டும் நடந்ததுன்னு வச்சுக்க, என் பேரையே மாத்தி வச்சுக்கிறேன். இத பாரு ஸ்வேதா, என்னால முடிஞ்சது உன்னை இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டேன். இதுக்கு மேல என் சித்தி கிட்ட நல்ல பேர் வாங்க வேண்டியது உன் பொறுப்பு. ஓகேவா? மல்லிகாமா, நீங்க பாத்துக்கோங்க, அவளுக்கு புரியுற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. நீ கவலைப்படாம போஷோ, அவ உன்னை விட கெட்டிக்காரி, வந்த வேலையை எப்படி சாதிக்க போறான்னு பாரு. சரி, தேங்க்ஸ். வா ஸ்வேதா, உட்காரு. சரி, அசோக் உனக்கு அவ்வளவு பிடிக்குமா? ஆமா ஆண்டி, அவர்தான் எனக்கு எல்லாமே. தப்பில்ல ஸ்வேதா, தகுதி உள்ள ஒருத்தனை தான் நீ தேர்ந்தெடுத்திருக்க. நீ அவனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டியே, அது நியாயம். எதுக்குன்னா உனக்கு அதுக்கான எல்லா தகுதியும் இருக்கு. படிச்சிருக்க, அழகா இருக்க, நல்ல ஃபேமிலி பேக்ரவுண்ட், இதுக்கு மேல எதுவும் முக்கியம் இல்லதா? பட் என்ன ஒண்ணுனா, இந்த வீட்டுல சுப்பு அக்காவுக்கு நீ மருமகளை வரத்துக்கு வேற சில தடைகள் இருக்கு. என்ன ஆண்டி சொல்றீங்க? நீ அதிர்ச்சி அடையணும்னோ உன்னை கவலைப்படுத்தணுமோன்னு நான் அப்படி சொல்லல. ஆனா ஸ்வேதா, அசோக் கட்டிக்க போற பொண்ணுக்கு இந்த வீட்டு நிலவரம் முழுக்க தெரியணும்னு நினைக்கிறேன். சரி, சுத்தி வளைக்காம சொல்றேன். வரும்போது உன்னை ஒருத்தி கடுப்பேத்தனால. யாரு அந்த வித்யாவா? அவளை பத்தி நீ என்ன நினைக்கிற? அவளை பத்தி நான் கேட்க விரும்பல. அவளை நினைச்சாலே எனக்கு கோபம் கோபமா வருது ஆண்டி. அவ அப்படிதான், அவ கேரக்டரே அவ்வளவுதான். உனக்குன்னு இல்ல ஸ்வேதா, புதுசா இந்த வீட்டுக்கு யாரு வந்தாலும் அவளால ஒரு பிரச்சனை வரத்தான் செய்யும். பட் மத்தவங்க விஷயத்துல எந்த ஒரு பாதிப்பும் வராதுன்னு வச்சுக்கோ. ஆனா ஓ விஷயத்துல அது ஒரு பெரிய கலவரமா போயிடும்னு எனக்கு ஒரே கவலையா இருக்கு. என்ன சொல்றீங்க ஆண்டி? அவளால என்ன பண்ண முடியும்? பைத்தியக்கார பொண்ணு மணி, வேலை செய்யற பொண்ணுன்னு நீயும் நானும் தான் சொல்லிக்கணும். ஆனா அசோக்கோட சித்தி
அதான் அந்த சுப்பு அக்கா அவளை தன் மருமகளை ஆக்கிக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. தெரியுமா உனக்கு? மை காட், ஒரு வேலை செய்யறவளையா? அப்படியே சாக்கடையை மிதிச்ச மாதிரி இருக்குல்ல? எனக்கும் அப்படிதான் இருந்துச்சு, என் வீட்டுக்காரருக்கும் அப்படிதான். எங்க அம்மாவுக்கு பிடிக்கும், ஆனா மருமகளை ஆக்கணும்னா கொஞ்சம் யோசிப்பாங்க. ஆனா சம்பந்தப்பட்டாவ இத பத்தி கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டேங்கிறா தெரியுமா? என்னமோ ஊர்ல இல்லாத பேரழகி அவதான், உலகத்துல இல்லாத அறிவாளி அவதான். என்னத்த சொல்றது, இதுதான் ஆள் இல்லாத ஊருக்கு இழுப்பப்பூ சக்கரைன்னு சொல்லுவாங்க. அவளை விட்டா அசோக்குக்கு வேற பொண்ணே இல்லாத மாதிரி பேசுவாங்க. ஆனா எனக்கு இந்த விஷயமே தெரியவே தெரியாது ஆண்டி. அசோக் என்கிட்ட இந்த மாதிரியெல்லாம் இந்த விஷயத்த பத்தி சொல்லவே இல்ல. அட நீ ஒண்ணுமா, அசோக்குக்கே இந்த விஷயம் தெரியாது. அவன் சின்ன வயசுல இருந்தே அமெரிக்காலேயே இருந்து அங்கே படிச்சு வளர்ந்தவன். இங்க வந்து நடந்த ஒரே நல்ல விஷயம் உன்னை அவன் லவ் பண்றதா சொன்னதுதான். அப்போதான் எங்களுக்கு எல்லாம் சுப்புக்கா இந்த மாதிரி உன்னை நினைக்கிறாங்கிறது எங்களுக்கே தெரிய வந்துச்சு. எனக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கா ஆண்டி. அப்படி ஒரு ஐடியால அவங்க இருக்காங்கன்னா அவங்களோட மனசை எப்படி மாத்தணும்னு யோசிக்கிறியா? மாத்தித்தான் ஆகணும் ஸ்வேதா, அதுவும் நீ தான் செய்யணும். ஏன் சொல்ல வரேன் தெரியுமா? வித்யாவோட அம்மாவாலதான் ஓ அம்மாவுக்கு பிரச்சனை வந்துச்சு. ஓ அம்மாவுக்கு சக்காலத்தியா வந்து இல்லாத அசிங்கத்தை என்னைக்கோ அவ பண்ணிட்டு போயிட்டா. அதோட தொடர்ச்சியா இன்னைக்கு உனக்கு சக்காலத்தியா அவ வர பாக்குறா. அவளால என்ன பண்ணா தகுன்னு நீயே சொல்லு. இல்ல நான் விட மாட்டேன், நிச்சயமா விட மாட்டேன் ஆண்டி. ஏதாவது பண்றேன், எப்படியாவது இந்த வீட்டை விட்டு அவளை வெளியில துரத்துற. அசோக்கோட சித்தி மனசுல இடம் பிடிக்கிறத விட இதுதான் எனக்கு முக்கியமான டாஸ்கா இருக்கும்னு இங்க வர வரைக்கும் நான் நினைக்கல. இப்போ உங்களோட பேசினதுக்கு அப்புறம்தான் எனக்கு எல்லா உண்மையுமே புரியுது. நீ சொன்னதை மட்டும் கரெக்டா செஞ்சுட்டேன்னா காலம் பூரா நீ அசோக்கோட சந்தோஷமா வாழலாம். ஏன்னா வித்யா இந்த வீட்டையே சுத்தி சுத்தி வந்தானா சுப்புக்கா பலவீனம் ஆயிடுவாங்க. அவங்களால அவளை வெளியில போகணும் சொல்லவும் முடியல, அவளை மனசுல வச்சுக்கிட்டு ஒன்ன மருமகளை நினைச்சு பார்க்கவும் முடியல. என்ன பண்றதுன்னு தெரியாம தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. நீ மட்டும் ஏதாவது ஸ்டெப் எடுத்து வித்யாவை இந்த வீட்டை விட்டு துரத்திட்டேன்னு வெயி. அதுக்கப்புறம் உனக்கும் அசோக்குக்கும் நடக்கிற கல்யாணத்துல எந்த தடையும் வரவே வராது. சரியாண்டி, நிச்சயமா செய்யறேன், உடனே செய்யறேன். வித்யா வாங்க. அசோக் ஏதாவது வேணுமா? இல்ல சாரி, தப்பா எடுத்துக்காத வித்யா. ஸ்வேதாவுக்கு அவங்க அப்பா அம்மா சண்டை போட்டுக்கிட்டு பேசாம இருக்கிறதுல வருத்தம். அவங்களுக்குள்ள பிரச்சனை வரதுக்கு அன்னைக்கு நீ அப்படி பேசினதான் காரணம்னு உன்னை பார்த்ததும் அவ டென்ஷன் ஆயிட்டா. நார்மலா அவ அப்படி நடந்துக்கிற பொண்ணு கிடையாது. பரவாயில்ல அசோக், அதனால என்ன? இப்போ அவ உங்களை கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு. அவ இந்த வீட்டுக்கு வரணும், அத்தை கிட்ட நல்ல பேர் எடுக்கணும், இந்த வீட்டுல இருக்கிற எல்லாருக்கும் அவளை பிடிக்கணும்ன்ற நோக்கம் தானே உங்களுக்கு? எப்படியோ நல்லபடியா வீட்டுக்குள்ள வந்துட்டா, அதுவே போதும். அவ என்ன பத்தி என்ன நினைச்சா என்ன? ஆஃப்டர் ஆல் நான் இந்த வீட்டுல வேலை பாக்குறவ அவ்வளவுதானே. என்னால புரிஞ்சுக்க முடியுது வித்யா. உன் வருத்தத்தை நீ எவ்வளவுதான் மறைக்க பார்த்தாலும் அது உன் வார்த்தையில வரதான் செய்யுது. சச்சே, வருத்தம்லாம் இல்ல அசோக். அன்னைக்கு அவங்க அம்மா பேசினதுல எனக்கு கோபம் வந்ததுல எவ்வளவு நியாயமோ, அதே மாதிரி நான் திரும்ப பேசினதுல அவங்க அப்செட் ஆயிருப்பாங்கல்ல. இதுல எது தப்புன்னு சொல்ல முடியும், எது கரெக்ட்னு சொல்ல முடியும்? தேங்க்ஸ். எப்படியோ சித்திக்கிட்ட ஒரு மாதிரியா விஷயத்த சொல்லி ஸ்வேதாவை இங்க ரெண்டு நாள் தங்க வைக்கிறதுக்கு அரேஞ்ச் பண்ணிட்டேன். இதுக்கு மேல அவ சித்தி மனசுல இடம் பிடிக்கணும், அப்புறம் சித்திக்கு ஸ்வேதாவை பிடிக்கணும், அவ எனக்கு சரியா இருப்பான்னு நம்பணும். இது பெரிய ப்ராசஸ் தான் இல்ல? எனவே இது கூட நீ கொடுத்த ஐடியாவாலதான் இதுக்கு மேல
பிளான் ஜெயிக்கிறதும் தோக்கிறதும் ஸ்வேதா நடந்துக்கிறதுல தான் இருக்க. கவலைப்படாதீங்க அசோக், எல்லாம் நல்லபடியா நடக்கும். ரொம்ப தேங்க்ஸ். அம்மா இன்னைக்கு என்ன சமையல்? என்ன பண்ணலாம் நீங்களே சொல்லுங்க. ஸ்வேதாக்கு ஃப்ரைட் ரைஸ்னா ரொம்ப பிடிக்கும். அவ்வளவுதானே, செஞ்சிட்டா போச்சு. இல்ல நீ பண்றதெல்லாம் பார்த்தா வேற ஏதோ சமைக்க போற மாதிரி தெரியுது. சிரிந்துட்டு போட்டுமே, அதனால என்ன? இந்த வீட்டுல சாப்பிட போறது ஸ்வேதா மட்டும் தானா? எத்தனையோ பேர் இருக்காங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்னு பிடிக்கும். எல்லாருக்கும் பிடிச்சத சமைக்கிற மாதிரி அவளுக்கு பிடிச்சத சமைக்க போறேன். இது ஒரு கஷ்டமா? வேலை செய்யறதுனா உனக்கு சலிக்கவே சலிக்காதா? எந்த இடத்துல யாருக்காக செய்யறோன்றதுதான் முக்கியம் அசோக். மனசுக்கு பிடிச்சி செஞ்சா அது வேலைன்னு தோணாது, தலையெழுத்தேன்னு செஞ்சோம்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும். அவ்வளவு பிடிச்சு போற அளவுக்கு இந்த வீட்டுல என்னத்த கண்டுட்டேன்னு என்னால புரிஞ்சுக்கவே முடியல. எனிவே இன்னைக்கு நீ சமைக்க போற ஃப்ரைட் ரைஸ் ஸ்வேதா சாப்பிட்டதும் அப்படியே அசந்து போயிடணும். இது உனக்கே நியாயமா இருக்கா வித்யா? என்ன பாக்குற? நீ மத்தவங்களை ஏமாத்தலாம், உனக்குள்ள இருக்கிற என்ன ஏமாத்த முடியாது. ஏன் இப்படி இருக்க? என்ன உன் பிரச்சனை? தெரியல, நீ இன்னும் அவனை விரும்புறியா? மனசுல மிச்ச மீதி ஆசை ஏதாவது வச்சிருக்கியா? ஓபனா சொல்லிடு. அதுவும் சரியா தெரியல. வேணாம், இது ஆள கால விஷம், கொஞ்சம் கொஞ்சமா அழிச்சிரும், உரு தெரியாம பண்ணிடும். இங்க பாரு, உனக்கு ஒண்ணுனா உங்க அம்மாவால தாங்கிக்க முடியாது, உன் தங்கச்சிங்க துடிச்சிருவாங்க. அவங்களுக்கு நீ எவ்வளவு முக்கியம்னு உனக்கு தெரியும்ல. இப்படி ஆசைக்கு கொஞ்சம், அன்புக்கு கொஞ்சம், கடமைக்கு கொஞ்சம், பாசத்துக்கு கொஞ்சம், உறவுக்கு கொஞ்சம், உலகத்துக்கு கொஞ்சம்னு மனச பிச்சு பிச்சு போட்டுறாத. தயவு செஞ்சு அசோக மறந்துரு. அதான் உனக்கும் நல்லது, உன் குடும்பத்துக்கும் நல்லது. ஸ்வேதா, இன்னைக்கு சாப்பாட்டுல உனக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் இருக்கு. உனக்கு பிடிச்ச ஃப்ரைட் ரைஸ் வித்யாவை நான் பண்ண சொல்லியிருக்கேன். அவ சமைச்சு நீ இது வரைக்கும் சாப்பிட்டதே இல்லை, பாரு, சாப்பிட்டு பாரு, அப்படியே மிரண்டுருவ. சரி, ரெடியாரு. என்ன ஆண்டி, இவனுக்கு ஏன் இந்த வித்யா பைத்தியம் பிடிச்சிருக்க? நான் அசோக்கோட சித்தி மனசுல இடம் பிடிக்கிறத விட அசோக்கு இந்த விஷயத்துல சரி பண்ணணும்னு தோணுது. புரிஞ்சா சரி. அவ சமைச்ச சாப்பாடெல்லாம் சாப்பிட முடியாது ஆண்டி, தயவு செஞ்சு நீங்களே அசோக் கிட்ட சொல்லிடுங்க. அவளை நினைக்கவே எனக்கு பிடிக்கல. அவசரப்படாத ஸ்வேதா, அவளை அசிங்கப்படுத்தி இந்த வீட்டை விட்டு வெளியில அனுப்புறதுக்கு நான் ஒரு ஐடியா சொல்றேன். நீ மட்டும் கரெக்டா புரிஞ்சுக்கிட்டு சரியா கோஆபரேட் பண்ணனா அதை ரொம்ப ஈஸியா நடத்திடலாம். ஐயோ, அதை நான் பண்றேன், பட் அவ சமைச்சத நான் ஏன் சாப்பிடணும்? அவ சமைச்சத நீ சாப்பிட்டாகணும்னு நான் சொல்லலையே. முதல்ல நான் என்ன சொல்றேன்னு கவனமா கேளு, அதுக்கப்புறம் என் ஐடியா எப்படி இருக்குன்னு நீயே சொல்லு. சரி சொல்லுங்க. வாவ், சூப்பர் ஆண்டி, அசத்திரம் பாருங்க. குளியலறை புகுந்திட உன்னை தெளிக்க